அனைவருக்கும் வணக்கம். தெனாலி மையம் விழிப்புணர்வு குரலுக்கு செவிசாய்க்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். கிராமியமே தேசியம் அப்படிங்கிறது மக்கள் நீதி மையத்தின் பிரதான முழக்கங்களுள் ஒன்று. கடந்த 25 வருடங்களுக்கு முன்பாக சட்ட வடிவம் பெற்ற ஒரு சேவை இன்னும் தவழும் ஒரு குழந்தையாகவே இருக்கிறது. ஒரு நாடு முழுமையான வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அது கிராமங்களை ஒருங்கிணைத்த அடிப்படை கட்டமைப்புகளை சீர் செய்ய முனைப்போடு செயல்பட வேண்டும். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் திரு கமலஹாசன் அவர்கள் குரல் எழுப்பி பங்கெடுக்க ஆரம்பித்த பின்னாடி தான் கிராம சபைகள் மீது முழு வெளிச்சம் பாய்ச்சப்பட்டது. இப்போது அந்த தவழும் குழந்தை மெல்ல எழுந்து உட்கார துவங்கியிருக்கு. இனி நின்று நடந்து ஓட தேவையான முன்னெடுப்புகளில் முதலாவதாக கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கான 7 உறுதிமொழிகளை நமது மையம் அறிவித்திருக்கிறது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். மக்கள் நீதி மையம் கட்சியின் கிராமப்புற உள்ளாட்சிக்கான 7 உறுதிமொழிகள். 1. பஞ்சாயத்துக்களின் 3 அடுக்குகளுக்குமான நிதி திரட்டப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி செயல்பாடுகள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் கிடைக்கச் செய்தல். 3. ஆன்லைன் பஞ்சாயத்துக்கள், கிராம சபை தீர்மானங்கள், அவற்றின் தற்போதைய நிலை மற்றும் ஊராட்சியின் ஒட்டுமொத்த வரவு செலவு விவரங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த முறையில் இணையம் மற்றும் செயலியின் வழியாக மக்கள் கண்காணிப்பதற்கு வழிவகை செய்யப்படும். 4. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் முன்வைக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக உள்ள தமிழக உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தின், அதாவது ஆம்புட்ஸ்மேன், அதிகார வரம்பின் கீழ் கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கும் கொண்டு வரப்படும். இது மாநில மாவட்ட அளவிலான முறைமன்ற நடுவமாக செயல்படும். 5. உள்ளாட்சி பிரதிநிதியை திரும்ப பெறும் உரிமை. கிராம சபைகள் வலுவாக்கப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதியை திரும்ப பெறும் உரிமையானது கிராம சபைகளுக்கு கொடுக்கப்படும். 6. உள்ளாட்சி நிர்வாகத்தில் திறன் மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சிக்காக மாநில அளவில் ஒரு தன்னாட்சி நிறுவனத்தை உருவாக்குதல். 7. பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கவுன்சிலர்களுக்கான மாத ஊதியம். இந்த 7 உறுதிமொழிகளை பற்றியும் சற்றே விரிவாக நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்காக இந்த உறுதிமொழிகளை வடிவமைப்பதில் தங்களை நினைத்து கொண்ட சட்ட பஞ்சாயத்து இயக்கம் பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுருக்கமாக இந்த இயக்கத்தை பற்றி சொல்லணும்னா, அனைவருக்கும் வளர்ச்சி தரும், நல்லாட்சி அமைந்திட, மக்களை அதிகாரப்படுத்தும் இயக்கம். இதே நோக்கத்துடன் அரசியல் கட்சியாக துவங்கப்பட்டிருக்கும் நமது மையத்துடன் அவர்கள் இணைந்து பயணிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்போ நம்ம திரு செந்தில் ஆறுமுகத்தை சந்திக்கலாம். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ ஒரு கேள்வியாக போகலாம் சார். இப்போ முதல் கேள்வி வந்து 3 அடுக்குகளுக்கான நிதி பெறப்பட்டு இது சீரமைக்கப்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறாரு. அந்த 3 அடுக்குகளுக்கான நிதி அப்படிங்கிறது என்ன சார்? இந்த 3 அடுக்குகளுக்கான நிதிக்கு வருவதற்கு முன்னாடி சின்ன முன்னுரை கொடுத்துறது. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்பது சட்டத்தின் ஆட்சி, அனைவருக்கும் வளர்ச்சி, இதை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல ஆட்சி இங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் இது. டுவர்ட்ஸ் குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சியை நோக்கிய இயக்கம் இது. இன்னும் ஆக்சிடென்ட்லாம் பார்த்தா, அப்போ நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக தான் மக்கள் நீதி மையம் செயல்பட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் நல்லாட்சியை நோக்கி பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கமானது, நல்லாட்சிக்கான ஒரு கட்சியை நோக்கி நாங்கள் வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சியை துவங்குவதற்கு முன்பாகவே நாங்கள் அவரை அணுகி, எங்கள் இயக்கமானது உள்ளாட்சி அமைப்புகளுக்காக வேலை செஞ்சிட்ருக்குறோம், நீங்கள் உங்கள் கட்சியின் பிரதான கொள்கைகளின் ஒன்றாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வேண்டுகோள் வச்சோம். அப்போ உறுதிமொழி கொடுத்தார். இது முக்கியமான விஷயம். காந்தியாரை பற்றி அடிக்கடி அவர் குறிப்பிடுவதால் காந்தி கண்ட கனவு இது. கண்டிப்பாக மக்கள் நீதி மையமாக இதை எடுத்து செய்யும்னு சொன்னார். அந்த வகையில் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நீதி மையம் என்பது அதன் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குரல் கொடுக்கறதுக்கு தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு என் நண்பர்கள் இருந்தாங்க, அதில் செந்தில் ஆர்மன் ஒருத்தர் இருக்கார் சார், இப்படி ஒன்று இருக்கு, அடே நல்ல ஐடியா, அவருக்கு எத்தனை நாளாக இருக்குங்கன்னு நானும் அதை தெரியாமல் தான் தெரிந்து கொண்டேன். நான் இன்னும் சொல்லப்போனால், ஆரம்பத்திலே அவர் நேரடியாக மாதிரி கிராம சபை நடத்தினதோட நேரடியாக கிராம சபைகளில் போய் உட்கார்ந்தார். கிராமங்களில் அவர் உட்கார்றப்ப தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த கிராம சபைங்கிற விஷயம் முக்கியமானதுங்கிறது ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. 25 ஆண்டுகளாக இந்த சட்டம் இருந்திருந்தாலும் திரு கமல்ஹாசன் அவர்கள் அந்தந்த கிராமங்களில் போய் உட்கார்றப்ப அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதை எடுத்து செய்ய வேண்டும்ங்கிற உத்வேகம் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் களம் ஒட்டுமொத்தமாகவே கிராம சபை கிராம சபைன்னு பேசாத நாளே இல்லை. அந்த வகையில் மக்கள் நீதி மையம் முக்கிய பங்களிச்சிருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தந்த விஷயங்களை முன்னெடுத்து பேசுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அது செஞ்சுருக்காங்க. அதே போல் தேர்தல் நெருங்குவதால் இந்த உள்ளாட்சி சார்ந்த வாக்குறுதிகளை
பல்வேறு துறைகளுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்படுவது போல இதற்கான வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் சொல்லி நம்ம வேண்டுகோள் வச்சோம். அதற்கு சிறு பங்களிப்பை நாங்களும் செய்தோம். அதை வாங்கி கொண்டு உடனடியாக இப்போ டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு இதை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு இதை வெளியிட்டிருக்காங்க. 7 வாக்குறுதிகள், எல்லா விஷயத்துக்கும் 7 வாக்குறுதிகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் வாக்குறுதியாக அந்த பூல்டு பட்ஜெட், ஒருங்கிணைக்கப்பட்ட நிதி, அதை நீங்கள் கேட்ட கேள்வி. அதாவது பொதுவாகவே இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒற்றை வார்த்தையில் இதை ஒட்டுமொத்தமாக சீரமைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தீர்வு என்னென்னா, ஃபண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிற 3 விஷயங்கள். அந்த உள்ளாட்சிகளுக்கு போதிய நிதி கொடுக்கப்பட வேண்டும், அதற்கான அதிகாரங்கள் என்ன என்பது கொடுக்கப்பட வேண்டும், அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு பணியாளர்கள் அலுவலர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வளவுதான், இதை மட்டும் செஞ்சுட்டாலே முடிச்சுக்கலாம். நம்ம 7 வாக்குறுதி கூட வேண்டியதில்லை, ஒரே வாக்குறுதி கூட முடிச்சிடலாம். அதில் வந்து முதல் வாக்குறுதிங்கிறது நிதி சார்ந்தது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும், பிசினஸ் ஆகட்டும் வீட்டு வேலையாகட்டும், வந்து நிதி இருந்தால் தான் வேலை நடக்கும். நம்ம இல்லை வடிவேலு நகைச்சுவையில் வர்ற மாதிரி நீ எவ்வளோ வேணா கேளு, எவ்வளோ வேணா கேளு, அண்ணன் தானே கேளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கொடுக்கறக்கு அண்ணன்ட்ட பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பஞ்சாயத்தின் நிலை இருக்குது. எவ்வளோ வேணா செய்யுங்க, ஆனால் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த நிதியானது இப்போ என்ன ப்ராப்ளம்னா, பட்ஜெட் இப்போ தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட போகிறாங்க, சென்ட்ரல் பட்ஜெட்டும் போட போகிறாங்க. நிதி வந்து எப்படி திட்டமிடப்பட வேண்டியது இருக்குன்னா, ஸ்டேட் பட்ஜெட் போடுறப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் தனி பட்ஜெட் ஒதுக்கி இது இந்தந்த காலகட்டத்தில் உறுதியாக உங்களுக்கு வந்தடையும். இப்போ நமக்கு 1ஆம் தேதியான சம்பளம் வரும், கரெக்ட், அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீட்டு வாடகை, மற்ற காய்கறி செலவு, மளிகை செலவு பார்க்க முடியும். அப்படி இல்லை, உங்களுக்கு 5ஆம் தேதி வரும், 7ஆம் தேதி வரும், 10ஆம் தேதி வரும், வராமல் போகும்னு ஒரு நிலை ஒரு வேலைக்கு போகிறவருக்கு இருந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம் தான் இப்போ பஞ்சாயத்துகளுக்கு. அவங்க டெய்லி அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் அனுப்புமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் குறிப்பிட்ட தொகை வருங்கிற உத்தரவாதம் இல்லை இப்போதைய நிலை. அது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது தான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை. இது அடிப்படையான கோரிக்கை. எங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து 3,00,000 ரூபாய் பணம் வரும், இப்போ நாங்கள் திட்டமிட்டுக்குவோம். அப்ப இது அது அதை பற்றிய கோரிக்கை தான் முதல் விஷயமா வச்சிருக்காங்க. அது முக்கியமான விஷயம். இப்போ சார், இதுல துணை கேள்வி ஒன்று. என்னுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிருகம் பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு அருகில். அதில் வந்து இன்னமும் கிராம பஞ்சாயத்திற்கு கீழே தான் அந்த கிராம ஆட்சி வருது, ஊராட்சி வருது. அப்போ அந்த பஞ்சாயத்தில் வந்து நான் வந்து ஒவ்வொரு கிராம சபைக்கும் நான் போய் பங்கு பெற்றிருக்கேன், பங்கு பெற்று அதனுடைய தரவுகளை வந்து எங்கள் கட்சியில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா அதில் ஃபண்டு எப்போவுமே குறைந்தபட்சம் 3-5 லட்சம் ரூபாய் நிதியாக அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது சார். ஆனால் அதை செயல்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு நிறைய நிர்வாக காரணங்களை சொல்கிறாங்க. எங்களுக்கு அங்கேருந்து ஆர்டர் வரல, இவங்க வந்து இன்னும் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது பணம் இருந்துட்டாலும் அவங்க வந்து செயல்பட முடியாத ஒரு நிலை நானே என்னுடைய பஞ்சாயத்திலே பார்த்தேன். அதுக்கு என்ன தீர்வு காண முடியும் சார்? முக்கியமான கேள்வி இது. ஏன்னா வந்து பஞ்சாயத்து உள்ளாட்சிகளின் அடிப்படை பிரச்சனை இது. ஏன்னா அரசியல் சாசனம் வந்து 73rd Amendment 74th Amendment கொண்டு வரப்பட்ட அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வார்த்தையே தவறான பிரயோகம். இது உள் சுயாட்சி அரசு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷன்ல அப்படித்தான் இருக்கு. அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுறதே இல்லை. நீங்க பக்கத்து மாநில கேரளாவில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் துறைக்கு பேர். இப்போ நமக்கு உள்ளாட்சி துறைன்னு சொல்கிறோம், அங்கே வந்து லோக்கல் உள் சுயாட்சி துறை அப்படியே வச்சுருக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல இருந்தது அதாவது வச்சுருக்காங்க. அடிப்படை என்னென்னா, இந்த அந்த பஞ்சாயத்துகளானது உள்ளாட்சி அமைப்போட நோக்கமே என்னென்னா, கவர்னன்ஸ் அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ். இந்த ஏரியாவுக்கு ஒரு சின்ன ஒரு 5 தெரு 10 தெரு இருக்குது, எங்கள் ஏரியாவுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் முடிவு செஞ்சுக்கிறோம். அதற்கான நிதியை நீங்கள் மேலேருந்து கொடுத்துருங்க, நாங்கள் மீதி பார்த்துக்கிறோம். இந்த ஊரில் நீங்கள் டாய்லெட் கட்டணுமா, அந்த டாய்லெட்டில் டைல்ஸ் போடணுமா, இதெல்லாம் நீங்களாம் முடிவு செய்யாதீங்க, நாங்கள் எங்கள் ஊருக்கு தேவையானது முடிவு பண்ணிக்கிறோங்கிறது தான் யதார்த்தம். இப்படித்தான் பல எங்கெங்கெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் வலுவாக இயங்குதோ அங்கே முக்கியமான அடிப்படை என்னன்னா, அவர்களுக்கு திட்டமிடும் உரிமை, முடிவெடுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எந்த அணுகுமுறையில் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி, நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து நம்ம சொல்லுவாங்களா, அதாவது மத்திய அரசு அரசுன்னு சொல்லுவோம், மாநில அரசு அரசுன்னு சொல்லுவோம், பஞ்சாயத்து அது பஞ்சாயத்து. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா தேர்ட் கவர்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன்னால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட், பஞ்சாயத்து அரசு அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம சொல்றோமா? அந்த மாதிரி நிலை வரணும். அதுக்கு சிக்கல் என்னன்னா, அந்த உரிமையை இவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் சொன்ன நல்ல வார்த்தை, காந்தி சொன்ன வார்த்தை ராஜாங்கம், அது ராஜாங்கம் அரசு அப்படின்னு சொல்லி
சொல்லப்படும். அது இல்லை. அப்போ என்ன, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, இவர்களிடம் பணமே கொடுத்தா கூட பணத்தை கையில் கொடுத்துட்டு எவ்வளோ வேணால் பணம் வச்சுக்கோ, ஆனால் நான் செய்கிற வேலை செய், நான் சொல்கிற வேலையை நீ செய் அப்படின்னு அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குது, கால்கள் கட்டப்பட்டிருக்குது. இதுதான் நமக்கு இங்கே சிக்கலாக இருக்குது. அதனால தான் செய்ய முடிவதில்லை. அந்த உரிமையை தான் இப்போ மக்கள் நீதி மையம் ஆகட்டும் இல்லை சட்ட பஞ்சாயத்து ஆகட்டும் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நிதியை பற்றி முதல்ல பேசணும் இல்லைங்க, ஃபண்டு பேசணும். ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னது அதிகாரத்துக்கு உட்பட்டது. கரெக்ட். இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு 29 அதிகாரங்கள் பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்குள்ள குடிநீர் நிர்வாகம், குடிநீர் மேலாண்மையாகட்டும், நில மேம்பாடு, விவசாயம், பள்ளி கல்வி, இந்த மாதிரி பெரிய பட்டியல இருக்கு. வறுமை ஒழிப்பு, பெண்கள் மேம்பாடு, அதை பார்த்தா ஆஹா இவ்வளோ விஷயமெல்லாம் இருந்தால் அப்பெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்குன்னா உண்மையில் ஒரு பெரிய கேள்வி அது. அந்த அந்த லிட்டலாக அந்த அதிகாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசு விரும்பினால் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை தான் தப்பாச்சு. 29 அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இதை அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலான்னு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து கேரளா போன்ற கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் அந்த அதிகாரங்களை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ஃபண்ட் கொடுக்குறோம், கோஆர்டினேட் பண்ணி மட்டும் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஏஜென்சி கிடையாது, நீங்கள் தான் ப்ராஜெக்ட்ஸ் போடுறீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்ட்ரெயிட் பதில், இவர்கள் வந்து பணம் வச்சுருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசு சொன்னதை தான் செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பது தான். ஸோ இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டை கவர் பண்ணிடுறோம். ஃபண்டு முதல்ல கவர் பண்ணுறேன், இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டாவது கவர் ஆயிருக்கு. கிராம சுயாட்சிக்கான மக்கள் நீதி மையத்தின் 7 உறுதிமொழிகளில் முதலாவது உறுதிமொழியை விளக்கமாக பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற பகுதிகளில் இதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.